ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணித்துளிகள். இன்றைக்கி நாம் என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு விளாக் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, வந்து என்னோடய பிறந்த ஊர் வடசேரிக்கு போயிட்டுருக்கோம். ஃப்ரம் எங்கே இருந்துன்னா, என்ஜிஓ காலனி, என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து என்னோடய பிறந்த வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த விளாகை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ வர ஜங்ஷன் எது அப்படின்னா, வந்து கலெக்டர் ஆஃபீஸ், நாகர்கோவில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கிற ஜங்ஷன். ஸோ இதில் வந்து போத்தீஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நாகர்கோவில் கலெக்டர் ஆஃபீஸ் வருது. ஸோ இப்போ வந்து சிஎம் வராங்க அப்படின்னு சொல்லியிருந்ததுனால ரோடு வந்து சூப்பராக போட்டிருக்காங்க. நாகர்கோவில் தாலுகா ஆஃபீஸ். ஸோ அப்படியே வந்தோம்னா இது வந்து இந்த சைடு வாட்டர் டேங்க் ரோட் போகுது. ஸோ இந்த ஜங்ஷன் வந்து டபிள்யூசிசி காலேஜ் இருக்கிற வந்து ஜங்ஷன். ஸோ ஸ்ட்ரைட்டாக போகலாம். பிபே ஒரு டேர்ன் பண்ணி போனால் தான் வடசேரி போகலாம். ஸ்ட்ரைட்டாக நேராக போனீங்கன்னா நாகராஜா கோயில் வரும். ஸோ நம்ம இப்போ லெஃப்ட் எடுத்து போக போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வடசேரி பஸ் ஸ்டாண்ட். ஸோ அதோடய பேர் வந்து கிறிஸ்டோஃபர் பேருந்து நிலையம். ஸோ இப்போ ரைட் சைடில் வந்து கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வரும். ஸோ இங்கே தான் சென்னை வரப்போ வந்து பஸ் ஏற வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ரிட்டனில் வந்து இறங்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஊருக்கு வரப்போ. இதில் லெஃப்ட் எடுத்து போனோன்னா திருவனந்தபுரம் போகிற ரோடு இது. ஸோ அப்படியே நம்ம இப்போ உங்கள் ரைட் எடுத்து போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக திருநெல்வேலி போகிற ரோடு இது. ஸோ இப்போ வந்து பார்க்குறது வந்து வடசேரி ஜங்ஷன். ஸோ இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் நான் காலேஜ் படிக்கிறப்ப பஸ் ஏற நிற்பேன். ஸோ இதில் ஒரு அண்ணாச்சலை இருக்குது. ஸோ இப்படியே டேர்ன் பண்ணி நம்ம இது வந்து ஃபோர் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர் ரூட் பஸ்ஸெல்லாம் வந்து இந்த சைட் தான் போகும். ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு வந்து கரெக்டாக 6 கிலோமீட்டர்ஸ் தான். முன்னாடியெல்லாம் நினச்ச நேரம்லாம் பைக்கில் வந்துடுவோம். ஸோ இப்போ கொரோனா டைம் வேறு, அதுவும் இல்லாமல் பாப்பா இருக்கிற டைம் வேறு. ஸோ அவ்வளோ தூக்கிட்டு வர்றதுனால பைக்கில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவாவது தான் வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து எங்கள் வீட்டோட லேண்ட்மார்க், அலங்கார மஹால் மண்டபம் இருக்குது. ஸோ மெயினாக வந்து யாருக்காவது வழி சொல்லணும் அப்படின்னா இந்த அலங்கார மஹால் மண்டபம் தான் சொல்லுவோம். அது பக்கத்தில் வந்து லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்து யார்கிட்டையும் சைக்கிள் கடை கார்த்திகேயன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் தாத்தா பாட்டி வந்து அட் அ டைமில் ஒரே நாளில் இறந்ததுனால, ஸோ அதுவும் ரொம்ப ஃபேமஸ். ஸோ ரெண்டு பேரும் ஒரே நாளில் இறந்தாங்கல்ல, அந்த வீடுன்னு கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ வீட்டுக்கு இப்போ வந்தாச்சு. ஸோ வெல்கம் பண்ணுறதுக்கு யார் வராங்க? அப்பா வராங்க. இங்கே ஒருத்தர் இருந்து சாப்பிட்டுட்டுருக்கிறாரு. மார்னிங் ஃபுட் என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்ப்போமா. புட்டு, பயறு, பழம், பப்படம் இவ்வளவும் போட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கன்னியாகுமரி ஸ்பெஷல். புட்டு, பழம், பயறு, பப்படம் இந்த நாலும் போட்டு சாப்பிட்றது. பப்படமே சாப்பிடலாம், அதுதான் பப்படன்றோம். பார்த்தீங்களா, ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாம் மருமகனுக்காக. பாப்பா தூங்கிட்டுருக்கா தொட்டில்ல. ஸோ இதுதான் வீட்டோட என்ட்ரன்ஸு. ஸோ இதில் கேட் ஓப்பன் பண்ணியாச்சு. கார்க்குன்னு அங்கே வந்து பாப்பா விளையாடிட்டுருக்கா. ஸோ என்ட்ரன்ஸ் ஆச்சா. உள்ளே வந்த பிறகு வீடு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பழைய காலத்து வீடு. இது அப்பாவோட பைக் இருக்குது. அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு தொட்டி கட்டி போட்டிருக்கோம். ஏ உள்ளே வந்தோன்னா லெஃப்ட் சைடு வந்து ஒரு ரூம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கள் அப்பா பழைய பொருட்களையெல்லாம் அப்படியே வச்சுருப்பாங்க, பதவியில் அடைச்ச மாதிரி. எதையுமே பழைய பொருட்களை தூர போட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். இது ஒரு ரூமாக யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அப்படியே ஸ்டோர் ரூம் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா நான் இது ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், என்னோடய தாத்தா பாட்டி இவங்க.
ஸோ இதில் போட்டிருப்பாங்க பாருங்க, நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க அப்போ உள்ள நகர் மலர்னு. அதில் என்ன அப்படின்னா 26ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 94 வந்து இறந்துருக்காங்க. ஸோ தாத்தா முத இறந்தாங்க, அது இறந்துட்டாங்கன்னு கேட்ட உடனே பாட்டியும் இறந்துட்டாங்க. இந்த மாதிரியான இறப்பு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரே டைமில், அதுவும் ஒரே நாளில் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறது வந்து யாருக்குமே கொடுத்து வைக்காத ஒரு இது. ஸோ அவங்களுக்கு கொடுத்து வச்சுருந்தது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே ஒரே நாளில் இறந்தாங்களன்னு கேட்டாலே சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அம்மாவும் ரொம்ப சாமி பக்தி உள்ளவங்கனால சாமி கேலண்டர் இருந்தால் எதையுமே விட்டு வைக்கிறது இல்லை, அப்படியே ஒரு ஆணி மாட்டி அப்படியே வச்சுருப்பாங்க. எலி பொரியெல்லாம் வச்சுருக்கோம், ஏன்னா எலி நிறைய உண்டு. ஸோ எல்லா இடங்கள்லையும் ஓட்டை போட்டு வச்சிரும். ஸோ பழைய மண் வீடு இது. ஆக்சுவலாக இது வந்து செங்கல் வச்சு கட்டின வீடு கிடையாது. ஸோ பழைய காலத்தில் கட்டினது வந்து மண் சுவர் அப்படிம்பாங்க. அது ஒரு சுவரோட லெங்க்த்தை வந்து ரொம்ப திக்காக வச்சுருப்பாங்க. காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த செவர்லேருந்து இந்த செவர் இங்கே வர்றதுக்கே வந்து ஒரு நம்ம மூணு செங்கல் வச்சு அடுக்குனாதான் இந்த அளவுக்கு திக்னஸ் வரும். ஸோ அந்த அளவுக்கு வச்சு கட்டியிருக்காங்க அப்போவுமே, ஒரு மண் செவருன்னு சொல்லுவாங்க. இந்த ரூம்லேருந்து அப்படியே இந்த சைட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. ஸோ இதில் ஒரு குதிரை கிடக்கு. ஸோ அப்படியே தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே இங்கே தான் வைக்கிறது. இது ஒரு சின்னதாக இருக்கும். ஆக்சுவலாக எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் 9 பேர். ஸோ வந்து வீட்டில் 9 பேரும் தங்குறதுக்கு கல்யாணம் ஆகி அப்புறம் தனித்தனியாக எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது, ஸோ அப்பாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பேச்சுலராக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த சின்ன ஒரு இடம் இந்த வராண்டா மாதிரி இருக்குது, இதுதான் அவங்களோட ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் தான் அவங்க படுக்கிறது எல்லாமே வந்து இங்கே தான். ஸோ பாருங்கள். ஸோ இந்த இடம் தான், இவ்வளவு இடம் தான், ஒரு சின்ன இடம், ஒரு ஆள் படுக்கலாம். ஸோ ரெண்டு பேர் இப்படி படுப்பாங்களா, அதுவும் அப்பாவும் சித்தப்பாவும் படுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உள்ளே போனால் வந்து இதில் வந்து டிவி வச்சுருக்கோம். ஸோ பாப்பாவுக்கு வேண்டி எலக்ட்ரிக் ஃபேன், இது கரண்ட் பேட்டரி ஃபேன். ஆக்சுவலாக கரண்ட் இல்லாத டைம் இங்கே அடிக்கடி கரண்ட் போகாமல் இன்வெர்ட்ரு வேறு இல்லை. ஸோ அதனால் அவளுக்காக வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அம்மா அப்பா கல்யாணத்தில் கொடுத்த வாழ்த்து மடல், அதை இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க ஒரு ஃப்ரேம் பண்ணி. ஸோ பாருங்கள். ஸோ அப்புறமா கல்யாணம் வந்து நட்சத்திர கல்யாண மண்டபம் நாகர்கோவிலில் நடந்திருக்கு 1990 ஃபிப்ரவரி மாதம். ஸோ அதில் கீழே ஒரு டைலாக் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, லக்ஷ்மி படம். ஆக்சுவலாக கேலண்டராக இருந்தது, அப்படியே எங்கே ஒரு சாமி படத்தை விட்டு வைக்கிறதுல எல்லாமே அப்படியே மாட்டி வச்சுருப்பாங்க. அங்கங்கே சாமி படமாக தான் இருக்கும். நல்லா இருக்குல்ல மகாலட்சுமி. இதில் ஒரு பெட்டு போட்டிருக்கோம், இதில் ஒரு அலமாரி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா பிள்ளையார்பட்டி கேலண்டர். ஸோ காரைக்குடியில் உள்ள பிள்ளையார்பட்டி கேலண்டர் இது. ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே வந்து சின்னதாக ஒரு மாடி இருக்குது. ஆக்சுவலாக படி இல்லை, நாங்கள் வந்து ஏணி போட்டு தான் அப்பா ஏறுவாங்க, நாங்கள் வேறு யாருமே போக மாட்டோம். ஸோ மேலே எல்லாமே வந்து ஷீட்டு இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஷீட் போட்டிருக்காங்க, ஏன்னா வந்து வெக்க ஓட்டு வெக்க இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்போர்ட் ஷீட் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு மேலே வந்து தேவையில்லாத திங்ஸு பழைய பாத்திரங்களெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் வெளிச்சம் வருது அப்படின்றதுக்காக எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஜன்னல் இருக்குது, காற்றெல்லாம் ரொம்ப வராது, ஏன்னா வந்து எல்லாமே வீடுகள் பக்கத்து பக்கத்தில் இருக்கறனால ரொம்ப ஒன்றும் காற்றெல்லாம் அவ்வளோவா வராது. நம்ம பகல்லையுமே வந்து டியூப்லைட் போட்டு வச்சுருக்க வேண்டியதாக தான் இருக்கும், அவ்வளவு இருட்டாக தான் இருக்கும் இருட்டடைஞ்ச மாதிரி. ஸோ அதனால் ஏன்னா நம்ம காத்தோட்டமாக உள்ள வீடுகள் கிடையாது, பக்கத்தில் எல்லாமே மரங்கள் செடிகள்லாம் அப்படியே எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டி ஒட்டி இருக்க வீடுகள் எல்லாமே. ஸோ பகல்லையுமே வந்து டியூப்லைட் போடணும், பாப்பாவுக்கு தொட்டில் கட்டி போட்டிருக்கோம். இது வந்து நானும் தங்கச்சியும் என்னோட 5th birthday எடுத்த ஃபோட்டோ இது. அப்புறமா இது அப்பா அம்மா கல்யாணம் ஆன புதுசில் அவங்க எடுத்த ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ இது. அப்புறமா இது வந்து தங்கச்சி பையன், ஃபஸ்ட்டு பையன் ரக்ஷன். அப்புறமா இது தங்கச்சியும் தங்கச்சி ஹஸ்பண்ட் ரக்ஷன் தான் இது. இதுதான் வந்து அஞ்சில் பறவைகள் ஒன்றா போனவங்க தாத்தா பாட்டி, அவங்களோட சின்ன வயசு கல்யாண ஃபோட்டோ இது. இது வந்து அவங்களோட 60வது கல்யாணத்தில் எடுத்த ஃபோட்டோ இது. ஸோ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வட்டமணின்னு சொல்லுவாங்க, அந்த வெளியில் மாட்டி விட்டுருந்தாங்க முன்னாடி. தாத்தா தான் இதுக்கு வந்து கீ கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து கீ கொடுக்கணும், கீ கொடுத்தா தான் ஓடும்.
அது வந்து தாத்தா இல்லை எங்கள் அப்பா கொடுத்தா மட்டும்தான் கீ கொடுத்தா கொஞ்சம் ஓடுது, மற்றபடி வேறு யார் கொடுத்தாலும் கீ கொடுத்தா ஓட மாட்டேங்குது. வெளியில் ரிப்பேர் பண்ண கொடுத்தாச்சு, இது பழைய காலத்து மணியா. ஸோ இந்த இது மட்டும் வெளியில் மட்டும் டிசைன் மாற்றிருக்கோம், மற்றபடி இது வந்து கீ கொடுக்க முடியாமல் அது ஓடாமலே அப்படி நிற்கிது. ஆனால் ஒரு ஞாபகார்த்தமாக, தாத்தா ஞாபகார்த்தமாக பழைய காலத்து மணியாக அப்படி வச்சுருக்கோம். ஸோ யார்கிட்டனாலும் வட்டமணி வீடுன்னு கேட்டால் கரெக்டாக எங்கள் வீட்டை தான் காமிப்பாங்க. பாருங்கள், சிவன் பார்வதி, இது ஒரு கேலண்டர், அது சாமி கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறமா இது வந்து சாமி ரூம் உள்ள என்ட்ரன்ஸ், ஓகேவா? அப்புறம் சாமி ரூம் பார்ப்போமா? ஸோ எவ்வளோ படங்கள் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளவு படங்கள் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இது வந்து எங்கள் அம்மாவோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி. ஸோ இதுவும் ஒரு ரூமாக தான் முன்னாடி யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், பழைய காலத்து பெரிய அலமாரி இது. கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஸோ கிச்சன் வந்து இங்கே பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக குடமெல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்புறம் அது ஒரு சின்ன ஷெல்ஃபு. கிரைண்டர் வந்து கல் கிரைண்டர், பழைய காலத்து கிரைண்டர் அது. அப்புறமா பார்த்தீங்களா, நான் ஒரு ஷெல்ஃப் வச்சுருக்காங்க. அப்புறம் ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக தான் ஃபேன் போட்டாங்க. ஸோ அப்புறமா இப்போ தான் வந்து, முன்னாடி கிச்சன் வந்து பழைய காலத்தில் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கல்லெல்லாம் போட்டு புதுசாக இதை கட்டியிருக்காங்க. இதிலெல்லாம் டைல்ஸ் போட்டு இப்போ தான் ரீசெண்டாக 1 இயர் தான் ஆகுது இதெல்லாம் போட்டது, ஓகேங்களா? அப்புறவு ஃப்ரிட்ஜில் இங்கேயும் பாருங்கள், இதுலேயும் சாமி படம் இருக்கும். ஸோ அப்புறமா ரூம் வந்தாச்சு. என்னம்மா ட்ரெஸ் போடல, இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கான். அப்பா நிற்காங்க, அம்மா இருக்காங்க, பாப்பா என்ன இருந்து விளையாடிட்டுருக்கா. வர்ணிகா வர்ணிகா பார்த்துட்ருக்கா. அப்புறமா இதில் ஒரு தொட்டில் கட்டி போட்டிருக்கோம் ரூமுக்குள்ளே, பார்த்தீங்களா? ஒரு பெரிய கண்ணாடி இருக்குது. இதில் தான் நாங்கள் சின்ன வயசுல இருந்து மேக்கப் பண்ணுற இடம், பார்த்தீங்களா? இதில் கூட கேலண்டர் கிடக்கு, சாமி கேலண்டர். இது ஒரு ரூமாக அப்புறமா யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து போட்டிருக்க செவர் இருக்குது, மேலே ஓடு தான். இதில் செவர் வந்து மறைச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த சைடு வந்து ஒரு பெரிய ஹால், இதே மாதிரி ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அது வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க. ஸோ அப்புறமா என்றானிங்கன்னா, இது வந்து அந்த வாடகைக்கு விட்டுருக்காங்கல்ல அவங்களோட கிச்சன் வந்து ஆக்சுவலாக இங்கே நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், அந்த சைடு வாசல் இருக்குது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரூம் மாதிரி. அப்புறமா இது வெளியே களம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள், இதில் ஒரு 2 சின்டாக்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக முன்னாடி பின்னாடி உள்ள இடங்கள்லாம் எங்களோட இடமாக தான் இருந்தது, நிறைய செடிகள்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ அப்புறமா எல்லாமே தாத்தா காலத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டாங்க, அப்புறம் பின்னாடி வேறு வீடெல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ இருக்கிறது இவ்வளவு தான், இவ்வளோதான் ஒரு சின்ன இடம். ஸோ இதில் பாத்ரூம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் இவ்வளோதான், சின்னதாக ஒரு இடம், அவ்வளவுதான். ஸோ பார்த்தாச்சா, இதுதான் என்னோடய பிறந்த வீடு, அம்மா வீடு. ஸோ இங்கே தான் சின்ன பிள்ளையிலேருந்தே நாங்கள் வளர்ந்தது. ஸோ என்ன தான் வந்து வீடு பழைய வீடாக இருந்தாலும் இது எங்களோட சொர்க்கம்னே சொல்லலாம். ஸோ எங்கே எவ்வளோ பெரிய மாளிகைக்கு போனாலும் பிறந்த வீடு யாருக்குமே ஈடாகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் தாரணி.